வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 7th ஸ்டாண்டர்டில் முதல் இயல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன்லேருந்து எப்படிலாம் டிஎன்பிஎஸ்சியில் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், அதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்ப்போம். நீங்கள் கிரீன் ஆப்பிள் சேனலில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது, பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லைனே பார்த்தீங்கன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் லெசனில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து, யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் உவே சுவாமிநாத ஐயர். இவர் வந்து யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த ஒருவர் தான் யார், உவே சுவாமிநாதர். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உவே சுவாமிநாதர் பெரிய தொண்டு ஆற்றியிருக்காரு தமிழுக்கு, அதனால் அவர் தான் காப்பாற்றினாருன்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த லைன் கண்டிப்பாக யாருக்கு சொந்தமானதுன்னா உவே சுவாமிநாதர். இப்படி கேட்கலாம், யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவே சுவாமிநாதர். ஆப்ஷனில் கண்டிப்பாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இந்த லைன் எதுலேருந்து எடுத்திருக்காங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மாற்றி போட்டுறாதீங்க, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, உவே சுவாமிநாதரை பற்றி சொல்லியிருக்காங்க. பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். அவர் ஆற்றின தமிழ் தொண்டுக்காக அவரை தமிழ் தாத்தா என்று அழைக்கிறோம். தமிழ் தாத்தான்னா உவேசா, அது நம்மளுக்கு தெரியும். இவரோட ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட ஆசிரியர் பேர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 6ஆம் வகுப்பில் உவே சுவாமிநாதர் பற்றி படிப்போம், 7ஆம் வகுப்பில் அவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி படிக்கிறோம். கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், உவேசாவோட ஆசிரியர் பேர் கண்டிப்பாக மறக்காது. அடுத்து இவரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, இவர் மிகவும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர், அப்புறமேலுக்க வந்துட்டு தமிழில் வந்து அதிக தீரா காதல் கொண்டவர் அப்படின்லாம் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சும்மா அதெல்லாம் சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க, க்வெஷ்சன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் கேட்கலாமோ அதெல்லாம் சொல்லிடுவேன். இவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1815 பிறந்திருப்பார். 1815 பிறந்திருப்பார். 15 எந்த நல்ல விஷயமும் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க 15 தேதியில், அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இதில் அந்த நான் அந்த வருஷத்தில் பிறந்து ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இவர் 1815 பிறந்திருப்பார். இவரோட பிறந்த டேட் பார்த்திங்கன்னா 1 5 6 6ஆம் தேதி பிறந்திருப்பார். 5-1 கழிச்சா 4 4ஆம் மாதத்தில் பிறந்திருப்பார். இந்த தேதி மாதம்லாம் கூட அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் நீங்கள் வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1815 பிறந்திருப்பார். இவர் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். இவரோட பேரே பார்த்திங்கன்னா திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு அழைப்போம், அதனால அவர் பிறந்ததும் திருச்சி மாவட்டம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம்னு அழைப்போம், அவர் பிறந்ததும் திருச்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராமம் எண்ணெய் கிராமம் அப்படிங்கிறதுல பிறந்திருப்பாரு. இவரோட ஃபோட்டோவிலையே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வலிச்சு சீவிருக்க மாதிரி இருக்கும். நிறையா எண்ணெய், அவங்க எண்ணெய் கிராமங்கிறதுனால அவங்க ஊரில் நிறையா எண்ணெய் இருக்கிறதுனால அப்படி சீவிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா அவரோட திருச்சி மாவட்டம் பிறந்த ஊர் வந்து எண்ணெய் கிராமம். இவரோட பெற்றோர் பேர் பார்த்திங்கன்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். இவருடைய பெற்றோர் பேர் வந்து சிதம்பரம் அன்னத்தாச்சியார். பிறந்தது வந்து திருச்சி, அப்பா பேர் சிதம்பரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட அம்மா பேர் வந்து அன்னத்தாச்சியார். இவங்க அம்மா பேரை ஞாபகம் வச்சுக்கிறத இடையில சொல்கிறேன். அடுத்து வந்து இவர் வந்து தந்தையிடம் தமிழ் கற்றார், அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது க்வெஸ்சனாக கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் முக்கியமானதாக தெரியுது. அவர் யார்கிட்ட தமிழ் கற்றார்னு பார்த்தீங்கன்னா தன் தந்தையாரிடம் தமிழ் கற்றார். மீனாட்சி சுந்தரனார் வந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திருச்சிரபுரத்தில் வாழ்ந்தார். அவர் பிறந்தது எண்ணெய் கிராமம், ஆனால் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் வாழ்ந்தது வந்து திருச்சிரபுரம். திருச்சிரபுரம்னா ஒன்றும் இல்லை, திருச்சிராப்பள்ளி, திருச்சியை தான் திருச்சிரபுரம்னு சொல்லுவாங்க. அவரை திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர், அதனால் அவரை திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர். இது ரொம்ப முக்கியம், என்னென்னா கூற்று கொடுத்துருப்பாங்க, என்னென்னா மீனாட்சி சுந்தரனார் திருச்சி மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து காரணம் சொல்லியிருப்பாங்க. சாரி, கூற்றில் வந்து
திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு காரணத்தில் வந்து அவர் திருச்சி மாவட்டத்தில் பிறந்ததால் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் என்று அழைக்கப்பட்டார்னு கொடுத்தா காரணம் தவறு, கூற்று மட்டும்தான் சரி. ஏன்னா அவர் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் என்று அழைக்கப்பட காரணம் வந்து திருச்சி மாவட்டத்தில் பிறந்ததுனால கிடையாது, அவர் திருமணம் செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்ததுனால அவர் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் என்று அழைக்கப்பட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் கூட்டல இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்கலாம். அப்புறம் வந்து இவர் வந்து கற்க வேண்டும் என்ற தனியாக வைக்க இவரிடம் இருந்தது, எப்பவுமே நூலை வாசிச்சுட்டே இருப்பார், அந்த மாதிரி விஷயமெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். சைவ சமய நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார், வைணவ சமய நூல்களில் கிடையாது. அவர் ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா அந்த திருநீர் அணிஞ்சிருக்கிறதுலேயே தெரியும் இவர் வந்து சைவ சமய நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். அடுத்து வந்து மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா ஜாதி சமயம் எதுவுமே பார்க்காம அனைவருக்கும் கற்பித்தார். மீனாட்சி சுந்தரனார் வந்து ஒரு பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது, இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா மாணவர்கள் அவரால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து கற்பித்தார். இது வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து பெரிய செல்வந்தர் கிடையாது, இருந்தாலும் சில பேருக்கு வந்து உண்டியும் உறையும் அளித்து கற்பித்தார். அதன் காரணமாக அவருடைய புகழ் எங்கேயுமே பரவிச்சு. இதை சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருஞ்செல்வராக இல்லை என்றாலும் உண்டியும் உரையும் அளித்து கற்பித்தார். இவருடைய மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவங்களை கொடுத்துருப்பாங்க 4 பேர், குலாங்காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சுவாமிநாதர், உவே சுவாமிநாதையர். இந்த 4 பேரோடையும் குறிப்பிடத்தக்க மாணவர்கள்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மகாவித்வானோட மாணவர் வந்து சுவாமிநாதர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான், அதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமிநாதர் வந்து சவரியை தியாகம் செஞ்சு நாவல் எழுதுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவரினா சவரி முடி, முடியை தியாகம் செஞ்சு நாவல் எழுதுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிடத்தக்க மாணவர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சுவாமிநாதர் சவரியை தியாகம் செஞ்சு நாவல் எழுதுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் தான் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். இதை என்ன பண்ணலான்னா மீனாட்சி சுந்தரனாரோட குறிப்பிடத்தக்க மாணவர்கள்னு கொடுத்து 4 ஆப்ஷனில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு 4ல் 3 பேர் மட்டும் கரெக்டாக போட்டுட்டு ஒருத்தரை வேறு ஏதாவது பேரை போடலாம். அதனால் அந்த 4 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர் வர்றது 4 விஷயமாக ஏதாவது இருந்தாலே நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லி 4ல் 1 தப்பாக கொடுக்கலாம். அதனால் வந்து 4 நாளாக வர்றது எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். திருவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து அந்த திருவாடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்கையில் தான் ஊவே சுவாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். ஊவே சுவாமிநாதருக்கு எங்கே ஆசிரியராக இருந்தார்னா திருவாடுதுறையில் ஆசிரியராக இருந்தார். திருவாடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் தான் ஊவேசாவுக்கு ஆசிரியராக இருந்தார். இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவர் வந்து ஏடுகளை பார்க்கவே மாட்டார், புத்தகத்தை பார்க்கவே மாட்டார். இதெல்லாம் அவரோட பெருமைகள், அதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நல்ல தமிழில் பேசி மாணவர்கள்ட்ட கற்கும் ஆர்வத்தை அதிகமாக வளர்ப்பார். நம்மளுக்கே வந்துட்டு புக்கை பார்த்து பார்த்து படித்து நம்மளுக்கு கற்பிக்கிறதை விட புத்தகத்தையே பார்க்காம ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் மகாவித்வான் வந்து புத்தகத்தையே பார்க்காம மாணவர்கள்ட்ட கற்பிக்கிறது வந்து அது மாணவர்கள்ட்ட அதிக அளவு ரீச் ஆனிச்சு. அடுத்து வந்துட்டு அவருடைய புகழ் எங்கேயுமே பிரபலம் அடைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இது முக்கியம். மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். அவர் பிறந்த வருஷம் 1800களில் தான், அவர் இறப்பும் வந்து 1800களிலேயே முடிஞ்சிடும், 1900களுக்கெல்லாம் போகவே மாட்டார். அவர் எழுதின நூலும் 80க்கும் மேற்பட்ட நூல்கள், 8லேயே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறப்பு பார்த்தீங்கன்னா 1815, இறப்பு வந்து 1876. 1900க்கே அவர் போகலை, அவர் எழுதின நூல்களும்
80க்கும் மேற்பட்ட நோய்கள் அப்படி ஓரளவு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. 80க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்றியுள்ளார். அக்கோவில்களை பற்றிய இவர் என்ன பண்ணுவார்னா, தமிழகத்தில் உள்ள பல கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தல புராணங்கள் பல இயற்றியுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் இயற்றியிருக்காரு. தல புராணங்கள் வந்து நிறைய இயற்றியிருக்காரு. தல புராணம்னா ஒன்றும் இல்லை, கோவிலோட வரலாறு, சிறப்பு, இறைவனோட பெருமைகள். ஒரு கோவிலுக்கு போவாங்க, அந்த கோவிலோட கட்டட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட வரலாறு என்ன, யார் கட்டினாங்க, அதோட சிறப்புகள் என்ன, அதில் இருக்க இறைவனோட பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் தல புராணம். தல புராணம்னா என்னென்னு கூட கேட்கலாம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தல புராணம் பல இயற்றினவர் வந்து மீனாட்சி சுந்தரனார். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் இயற்றியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஷினாக கேட்க முடியாது, இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தியாக இதை வந்து லெசனில் கொடுத்துருப்பாங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக இந்த லெசனில் ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை வந்து அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர் தன்னுடைய குடும்பம் தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுப்பாரு. அதில் சாட்சி கையொப்பமிட வந்த ஒருத்தரோட தெரு பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்காரன் தெரு அப்படிங்கிறது தான். அதை வந்து நீற்றுக்கார தெரு அப்படின்னு கூட அழைப்பாங்க. இதில் உள்ள மேட்டெல்லாம் ஒன்றும் அந்த ஆறுமுகம் நண்பர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, சும்மா அந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தி கொடுத்துருப்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அந்த தெரு பேர் சுண்ணாம்புக்காரன் தெரு, அது வந்து நீற்றுக்காரன் தெரு என்று கூட அழைப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். அதனால் கேட்பாங்க மீனாட்சி சுந்தரனாட்ட, கேட்பாங்க சுண்ணாம்புக்கார தெருன்னு போடுறதா இல்லை நீற்றுக்கார தெருன்னு போடுறதா அப்படின்னு கேட்கும்போது, இரண்டுமே வேண்டாம், மூன்றாவது தெரு என்று போடுங்க அப்படின்னு சொல்வார். அதாவது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இது மூணும் தான் முக்கியமானதாக சொல்லுவாங்க. அதில் வெற்றிலை பாக்குக்கு அடுத்தது சுண்ணாம்பு மூணாவது இடத்துல இருக்கிறதுனால அதை மூன்றாவது தெருன்னு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த நகைச்சுவையை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் வந்து அவரோட நகைச்சுவை உணர்வை பார்த்து எல்லாருமே மகிழ்வாங்க. இது சும்மா ஒரு செய்தியாக கொடுத்துருப்பாங்க, இவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக. அப்போ இந்த கதையை விட நம்மளுக்கு எது முக்கியம்னா, நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது காரணம் குற்று அந்த மாதிரி எதுலையாவது கேட்கலாம். அவர் வந்து ஒரு முறை வந்து காய்ச்சலால் தொங்குட்டு இருப்பார், காய்ச்சலால் படுத்த படுக்கையாக இருப்பார். அப்போது ஒரு மாணவரை அழைச்சி நூல் முழுவதையும் படிக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதப்போ கூட ஓய்வு எடுக்காமல் இந்த மாதிரி புக்கை படிக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்வார், நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்வார். அப்போ அவர் என்ன சொல்வார், நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொல்வார். அது வந்து அவர் எவ்வளவு தூரம் தமிழ் மீது பற்று கொண்டிருக்காரு அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இந்த லெசனில், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம், இந்த நிகழ்வு ஞாபகம் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர், அவர் நோயுற்று இருந்த போதும் ஒரு புத்தகத்தை படிக்க சொல்லி அதை கேட்டுகிட்டே இருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிகழ்வு ஞாபகம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறத சொல்லிடலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட இறப்பு பார்த்திங்கன்னா 1876 இறப்பார். இவருடைய இறப்பு வந்து 1876, 1876 இறந்து போவார். இவருடைய பிறந்த வருஷம் 1815, இறந்த வருஷம் 1876. சொல்ல மறந்துட்டேன், அவங்களோட அம்மா பேர் அன்னத்தாச்சியார்னு சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இவர் என்ன பண்ணுவார், பெருஞ்செல்வர் கிடையாது, இருந்தாலும் மாணவர்களுக்கு என்ன கொடுத்தாரு, உணவும் உறைவிடமும் கொடுத்தாரு. இந்த மாதிரி பெருஞ்செல்வராக இல்லாமல் கூட உணவும் உறைவிடமும் கொடுக்க காரணம் வந்து அவங்களோட அம்மா பேர்லேயே என்ன இருக்குது, உணவு பேர் இருக்குது, அன்னத்தாச்சியார் இருக்குது. உறைவிடம், இடம் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா பேர் ஒரு இடத்தோட பேர், சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு இடத்தோட பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அம்மா பேர் என்ன, அன்னத்தாச்சியார். அண்ணம் இருக்கிறதுனால தான் இவர் உணவு கொடுத்தாரு. அவரோட அப்பா பேர் சிதம்பரம், இடத்தோட பேர் இருக்கிறதுனால தான் இவர் வந்து ஒரு உறைவிடம் கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட பிறப்பு 1815 பிறந்தாலும் நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. இறப்பு பாத்தீங்கன்னா 1876. இந்த 76 படிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எது ஞாபகம் வரணும்னு பாத்தீங்கன்னா 76 கிட்ட நம்ம ஒரு வருஷம் ஏற்கனவே படிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோமோ அதெல்லாம் கடகடன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், 1879 யாரு பிறப்பாங்க, இவர் இறந்த 3 வருஷத்துல பிறக்கிறது யாருன்னா பெரியார். 1879 பெரியார் பிறப்பாரு. அப்படியே பிறந்த வருஷம் சொல்லும் போது இறந்த வருஷத்தையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. 1973 இறப்பாரு. 73 பெரியார் இறப்பாரு. 63 யார் இறப்பாங்க, முத்துராமலிங்கர். அப்போ முத்துராமலிங்கர் பிறந்த வருஷத்தை சொல்லுங்க, 1908. இப்படி ஒன்று படிக்கும் போதே கடகடன்னு அடுத்தடுத்து அதோட ரிலேட் ஆகிற ஒவ்வொரு வருஷத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. அவ்வளோதான் இந்த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்ளீனாப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.